ஹை, வண்ணாரப்பேட்டையில் சாங் வந்து ஆடி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டாங்க, உன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆடு, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆடுன்னு. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஏன் வீட்டுக்காரர் என்ன ஹாப்பியாக வச்சுருக்காரு, அவரு தான் வீடியோ எடுத்தார், நான் ஃபன் பண்ணிட்டு என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இல்லை உங்களுக்குலாம் எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். ஆ, நீ கமெண்ட் போட்டுருவ, ஓகே அதை நான் டெலிட் பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் வந்து எனக்கு இந்த வாட்டி உன்னை திட்டி போடணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதுக்காக தான் கமெண்ட்லேயும் டேஷ் டேஷ் டேஷாக கிழிச்சு விட்ருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நான் திருப்பி திட்டி போட்டிருக்கேன்ல, அது உனக்கு ஒரு 10 நாள் ஆச்சு நிம்மதியாக இருக்க முடியுமா உன்னால்? ஆ, எதுக்கு உனக்கு இந்த வேலை தேவையில்லாதது? யார் சைஸ் என்ன, யார் வயசு என்ன, அவள் இப்படி இருக்கா, அவள் இப்படி இருக்கா, இதெல்லாம் தேவையா? ஒன்று குண்டாக இருந்தால் ரொம்ப குண்டாக இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்க வேண்டியது. இல்லை ஒல்லியாக இருந்தால் குச்சி மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்க வேண்டியது. கருப்பாக இருந்தால் காட்டெருமை மாதிரி இருக்கேங்கிறது, வெள்ளையாக இருந்தால் வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கேன்றது. ஏண்டா உங்கள் மத்தியிலலாம் எப்படி தாண்டா வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆ, புரியலையே. ஐயோ அப்பா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், எங்களாலலாம் இன்ஸ்டாகிராம்லேருந்துலாம் போக முடியாது. பெட்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டார்ச்சல் கொடுக்குற நீயே, கமெண்ட் பண்ணுற நீயே, இன்ஸ்டாவில் பேசாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிடுன்றேன். நீயும் நிம்மதியாக இருப்ப, நாங்களும் நிம்மதியாக இருப்போம்ல. போய் தொலைங்கடா.